சைனா கோ ஹோம், சீனா கோ ஹோம், இதற்கு தலைமை தாங்க நான் தயார். இப்படித்தானே சொன்னார் சாணக்கியன் எம்பி. இப்ப இதற்கு பின்னால் என்ன இருக்கு, இதனுடைய பின்னணி என்ன? சைனா கோ ஹோம் என்ற வேலை திட்டத்தை ஆரம்பிக்க போகிறோம், அப்படி ஆரம்பிக்கும் போது அதற்கு தலைமை தாங்க நான் தயார் என்று சாணக்கியன் எம்பி சொல்றார் என்றால், அதுக்கு பின்னால என்ன பின்னணி இருக்குன்னு தேடி பார்த்தால், அமெரிக்கா தான் இருக்காம் என்று நேற்று சுட்டிக்காட்டப்பட்டது. அமெரிக்கா தான் இருக்காம். அமெரிக்காவோடு சந்திப்பு ஒன்றை நடத்தினார்கள். அந்த சந்திப்புக்கு பிறகுதான் இது நடந்தது. அமெரிக்க தூதுவரை தமிழ் தேசிய கூட்டமைப்பு சந்தித்தது. சந்திப்பு முடிந்த பிறகுதான் அவர்கள் இப்படி கதைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள், சீனா கோ ஹோம் என்று. அப்போது அமெரிக்காவினுடைய ஒரு திட்டத்தைத்தான் அவர்கள் வகுக்கிறார்களா? அமெரிக்காவின் உத்தரவைத்தான் அவர்கள் இப்போது இங்கே அமுல்படுத்த பார்க்கிறார்களா? சாணக்கிய நம்பி கதைக்கு வழிகிட்டது அமெரிக்கா விரும்பியதையா, அமெரிக்கா சொன்னதையா, அமெரிக்கா அறிவுறுத்தியதையா, இதை செய்து தாரம் நீங்கள் இதை செய்யுங்கன்னு சொன்னதாலேயா, அமெரிக்காவின் நிபந்தனையா? காரணம் ஏன் சாணக்கிய நம்பி இப்படி பேச ஆரம்பித்தார்? எதிர்கட்சிகள் இது சம்பந்தமான நிறைய விஷயங்களை சுட்டி காட்டியிருக்கின்றன. இப்போது எதிர்கட்சியில் அமர்ந்திருக்கின்ற, எதிர்கட்சி பக்கத்தில் அமர்ந்திருக்கின்ற சுயாதீன எம்பியாக செயற்படுகின்ற கோவிந்த் குமார் என்ற நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த குற்றச்சாட்டை பதிவு செய்திருந்தார். அமெரிக்கா பின்னால் இருந்து சொன்னதை தான் முன்னால் இருந்து கதைக்கிறார் சாணக்கியன் எம்பி. அப்போது சாணக்கியன் எம்பியினுடைய இந்த கருத்துகளுக்கும் அவருடைய நிலைப்பாட்டுக்கும் பின்னால் என்ன இருக்குது அப்படின்றது அவர் கூடிய சீக்கிரம் தெளிவுபடுத்த வேண்டும். ஏற்கனவே ராஜபக்சத்தோடு அவருக்கு நெருங்கிய உறவு இருக்கென்று சுமந்திரன் எம்பி சொல்லியிருந்தார். ஆனால் இப்போது ராஜபக்சகளை அவர் கடுமையாக எதிர்க்கிறார். எதிர்ப்பது அவருக்கும் ராஜபக்சகளுக்கும் இடையில நெருக்கம் இல்லை என்றதை காண்பிக்கிறதுக்காகவா என்று தெரியலை என்று கூட கதைகள் இருக்கின்றன. அப்போ இவை எல்லா சம்பந்தமாகவும் ஒரு பொதுவான விளக்கத்தை சாணக்கியன் எம்பி வழங்குறது நல்லது. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை பற்றிய விடயங்களை அறிந்தவர்களையும் பக்கத்தில் வைத்துக்கொண்டு அவர் கதைக்கிறது உண்மையா பொய்யா என்றதை நிரூபிக்கக்கூடிய, ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியான நிலைப்பாட்டை உருவாக்கக்கூடிய அளவில் ஏதேனும் ஒரு ஊடக சந்திப்பையோ அல்லது ஒரு ஒரு இன்டர்வியூயோ ஒரு ஒரு செவ்வியையோ வழங்குறது நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன்.